வெல்கம் டு கெய்ன்ஸ் ரூஃபிங். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு அழகான எளிமையான ஒரு கூரை வீடு அமைப்பு கொண்ட ஒரு கேரள மாடல் ரூஃபிங் வந்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் போட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரூஃபிங். ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு கூரை வீட்டிலேருந்து வாழ்ந்து வந்தவன் தான். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ரைட் சைடில் பாருங்கள், ஒரு கூரை ஒன்று மேய்ஞ்சிருக்கா பார்த்தீங்களா, ஒயிட் பில்டிங் பக்கத்தில். அந்த மாதிரி கூரை தான் இந்த வீட்டுக்கு இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு போய் ஆர்டர் எடுக்கும்போது. இது யூடியூப்பில் பார்த்தா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நிறைய வீடியோஸ் இவரும் பார்த்தவர் தான். பார்த்துட்டு ரேட்டு எனக்கு 10 ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்ல, நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேரில் போய் பார்க்குறப்ப இது கூரையாக இருந்துச்சுங்க. அந்த கரும்பு சோகை மேய்ஞ்சிருக்கும் இல்லையா, அந்த கூரை வீடாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் போய் பிரிச்சுட்டு மேலே ரூஃபிங் போட்டு கொடுத்துட்டு சில செவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ண பின்னாடி இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற அதாவது மெயின் வீடு அந்த பிரமிட் பார்த்தீங்கன்னா ஷீட் மட்டும் போட்டிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து உள்ளே ஃபால் சீலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி போட்டிருக்கிற அந்த ஒன் சைட் டேப்பில் பார்த்தீங்கன்னா மண்ணோடு போட்டு அதாவது கிளேட்டைல் ஒர்க்கு அந்த போட்டு நம்ம இதை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பழைய நினைவுகளை தூண்டுற வகையில் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்ச ரூஃபிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க இந்த ரூஃபிங் பத்தி இன்னும் முழுசா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா மேல ஃபாலோ ஆப்ஷன் இருக்கும், அதை அழுத்தி நம்ம சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரூஃபிங் சம்பந்தப்பட்ட போட்டோ பாக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டோஸ்க்கான லிங்க் இருக்கு, அது மூலமா நீங்க பாத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல் HD 4K அப்லோட் பண்ணிருக்கோம். உங்க மொபைல குவாலிட்டி நீங்க பாக்கும்போது கம்மியா ஓடிட்டு இருக்கோம். வீடியோவோட செட்டிங்ஸ்ல போயிட்டு வீடியோ குவாலிட்டி அதிகப்படுத்தி போனை வந்து ஃபுல் ஸ்கிரீன் மோட்ல வச்சு பாருங்க, பார்க்க நல்ல தெளிவான தோட்டத்தை கொடுக்குங்க. யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமர் எப்படி போய் அந்த ஆர்டர் எடுக்கிறோம், அவங்க எப்படி நம்மள ஃபாலோ பண்ணாங்க, என்ன பண்ணி நம்மள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கஸ்டமரும் பாத்தீங்க அப்படின்னா 8 மாசம் வீடியோ பார்த்திருக்காரு. 8 மாசமா நம்மள வந்து தொடர்ச்சியா நம்ம போடுற வீடியோஸ் வந்து பார்த்துட்டே இருந்து அப்புறம் கரெக்டா அவருக்கு அந்த டைம்ல வந்து பணம் ரெடியா வரப்ப நம்மளை கூப்பிட்டு இந்த ரூஃபிங் அவருக்கு வந்து கொடுத்தாரு இந்த வேலையை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிச்சேரிக்கு ஒரு வேலையை போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது என்ன கூப்பிட்டுருந்தாரு, இந்த மாதிரிங்க ரொம்ப நாளாக உங்கள் ஃபாலோவர் நான், உங்கள் வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் நம்ம வீட்டுக்கு ரூஃபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்கண்ணா, இப்போ இங்கே பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறேன், அப்படியே டேரெக்டாக வரட்டுங்களான்னு கேட்டிருந்தேன். வாங்க உடனே வாங்க வந்து பார்த்துட்டு எனக்கு கொட்டேஷன் கொடுங்க, அட்வான்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களா தாராளமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாரு. உடனே போய் பார்த்துருந்தேன். போய் பார்த்துட்டு அப்புறம் போய் பார்க்கும்போது கூரை வீடாக இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஒன் சைட் டேப்பர் முன்னாடி போட்டிருக்க முடியல, அதெல்லாம் வந்து ஓடாக இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஹைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. போய் பார்த்துட்டு இதெல்லாம் பிரித்து எடுத்துடலாங்கன்னா எடுத்துகிட்டு எனக்கு க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கண்டிப்பாக தெரியும், எனக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வைரல் ஆக தான் போகுது. அது வந்து பாருங்கள், இப்போ நான் வீடியோ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதே சொல்கிறேன், இந்த வீடியோ செம்ம ஹிட் ஆக போகுது. ஏன்னா இது யாருக்குமே பிடிக்காமல் போகாது, எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச ரூஃபிங் தான். ஏன்னா எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே நம்ம. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஹிட் ஆக எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்குமே ஓடு போகிற மாதிரி தான் இருந்துச்சு, அந்த ஏ டைப்புக்கும் சரி அப்புறம் அந்த ஒன் சைட் டேப்பரும் சரி. ஆனால் உள்ளே வந்து ஃபால் சீலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஓடு போடல. ஆனால் முன்னாடி போட்டிருக்கிற ஃப்ரண்ட்டில் இருந்த ஒன் சைட் டேப்பருக்கு மட்டும் நம்ம ஓடு போட்டிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் பற்றி தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். பைப்பு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ MS பைப் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷீட் வந்து ஜெர்மன் இம்போர்ட்டடு மேட் ஃபினிஷிங், 20 இயர்ஸ் வாரண்டி, நோ கலர் ஃபேடிங், நோ ரஸ்ட் ஃபார்மிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கலரும் போகாது துருவும் பிடிக்காது, 25 வருஷம் வாரண்டி. அடுத்து இந்த ஒயிட் டிசைன் பார்த்தீங்கன்னா தாம்சன் பிராண்டு மெட்டீரியலுங்க. ஸ்க்ரூ பாருங்கள் எவ்வளோ ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன்னு, அதனால தான் பார்க்க நல்லா இருக்குது. அதெல்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க, அப்புறம் என்னதும் கேட்கக்கூடாது. 6 வகையான ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறோம், அதனால் வந்து வேலையும் நல்லா தெளிவாக இருக்கும். எது எப்படி இருந்தாலுமேங்க மெட்டீரியல் என்னதான் ஒரு பக்கம் குவாலிட்டியாக இருந்தாலும் வேலை செய்ய ஆள் தான் முக்கியம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி இந்த மெட்டீரியல் மொத்தமாக நீங்கள் வீடியோ பார்க்குற ஒருத்தர் என்ன கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், நான் அதுவும் கூட கொடுத்துறேன். இப்போ நான் கேம் ஸ்ரிப்பிங் மாதிரி இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னா அதே மாதிரி உங்களால் போட முடியாதுங்க, அதுக்கு 100% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக இதே வேலையில் இருக்கிறனால எங்களால் வந்து இந்த ரூஃபிங் கரெக்டாக வந்து அமைக்க முடியும். ஸோ திறமையாக வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஓனராக உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு கரெக்டாக ஃபோன் எடுத்து பதில் சொல்கிறதுக்கு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ஓனர் சைட்லேருந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எங்கள் ஆளுங்களும் சரி, அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட என்னமோ ஏனோ தானோ யா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த திமிராலாம் பேச மாட்டாங்க. கன்வீனியன்ட்டாக உங்களுக்கு என்ன கேட்குறீங்களோ அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா வகையிலுமே கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது, ஃபினிஷிங்காக திறமையாக வேலை செய்ய ஆளும் இருக்கிறாங்க, ஓனராக நானும் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போடணும் அப்படின்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, நான் உங்கள் இடத்துக்கே வந்து இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் வந்து அமைச்சு கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னு தெரியும், நிறைய ஃபாலோவர்ஸ் தான் நிறைய ஒர்க் நம்ம கொடுத்துட்ருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி. ஏன்னா அந்தளவுக்கு நம்பி தான் கொடுக்குறீங்க, அதாவது கரெக்டாக பேசுகிறாங்க, கரெக்டாக இது பண்ணுறாங்க அப்படின்னு நம்பி ஒரு வேலை கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு வந்து என்னோட நன்றிகள் உங்களுக்கு. நம்ம ரூஃபிங்கோட காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் நீங்கள் கொட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா மற்றவங்களோட நம்ம ரேட் அதிகம் தாங்க. காரணம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால எங்களால் வந்து மலி விலைக்கு கொடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கணும், எனக்கு 10 ரூபா சேர்ந்து போனாலும் பரவாயில்ல, வேலை நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கேம்ஸ் ரூஃபிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.